நீங்கள் வந்து பாஸ்தா மசாலா பெண்ணெய் இதை வந்து இப்போ மேகியில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பிளெயின் பெண்ணெய் வாங்கி பாஸ்தா பண்ணி காமிச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த ரெடிமேடு வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு ட்ரையல் எங்களுக்கும். அதில் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க, ஆனால் அவங்க போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் வந்து நூடுல்ஸில் எல்லாம் பத்துறதில்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு பாதி கேரட்டு, ஒரு 2 ஸ்பூன் பச்சைப்பட்டாணி, 3 பீன்ஸ் நைஸாக வெட்டி ஒரே ஒரு சத்தம் குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணுறேன், பார்ப்போம். அது ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து இந்த பெண்ணெய் பாஸ்தாங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த வரி வரியாக இருக்கும், கூடு கூட இருக்கும். பெண்ணெய் பாஸ்தா ஒரு கையை விட கொஞ்சம் கூட இருக்குது, ஒரு ஆள் சர்விங்க்கு. இது நான் 2 பேக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே பேக்கெட்டுக்குள்ளே ஒரு மசாலா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்க்குற போது வெஜிடபிள்ஸ் கலந்துருக்காங்கன்னு தெரியுது. எப்படி என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இந்த ஒரு பேக்கெட்டுக்கு 250 ml தண்ணி ஒரு பேனில் எடுத்துக்கிட்டு, ஓப்பன் பேன், இந்த மாதிரி அகலமாக உள்ள பேன்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு பேனில் இதில் இந்த மசாலாவையும் எண்ணெயையும் போட்டு ஒரு 250 ml தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு சிம்மில் அடுப்பை ஆன் பண்ணி விட்டுறணும். நடுவில் நம்ம வந்து அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா குக் ஆகிடும், அவ்வளோதான், ரெடியாகிடும் பாஸ்தா. நான் செய்கிற போது காமிக்கிறேன். முதல்ல வேறு ஒரு பேன் வச்சுருந்தேன், அது 2 கப்பு பிடிக்காது, அதுக்காக கொஞ்சம் பெரிய பேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 பேக்கெட் போடுறதுனால 250 ml 250 ml தண்ணி அதில் ஊற்றுறேன். நான் ஒன்று ரெண்டு நம்ம தனியாக வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி இந்த பாஸ்தா தான் அதில் போட்டிருக்கோம். இன்னொரு கேரட் மசாலாவையும் இதை போட்டுறோம். போட்டிருக்காங்க வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன், ஆனால் ஒரு 2 பட்டாணி இருக்கு, அவ்வளோதான். அது நம்மளுக்கு நல்லா இருக்காது, அதுக்காக தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ரெடிமேடில் வந்து ரெடி டு குக்கில் வந்து அவங்க முன்னாலே அதாவது ப்ரீ பாயில்டு தான் போட்டிருப்பாங்க. இந்த 2 பேக்கெட்டுக்கு 2 பேக்கெட்டையும் உடச்சி போட்டேன். இதை நல்லா கலந்து விட்டு இந்த மசாலா பவுடர் எல்லாம் போட்டு கலந்தாச்சு. இந்த இதில் கிடைக்கக்கூடிய பட்டாணி எல்லாம் அதிலே அவன் போட்டிருந்தது. இப்போது அடுப்பை ஆன் பண்ணி விட்டோம். சுடு தண்ணியில் போட்டால் அதே மாதிரி அது வந்து கட்டி ஆகும், அதுக்காக தான் அவன் எல்லாம் கலந்துட்டு வைக்க சொல்கிறான். அவ்வளோ. இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம அடிக்கடி இது பண்ணிக்கணும், கிண்டி விட்டுக்கணும், மூடி போட்டு மூடிக்கணும். அதாவது மசாலா பெண்ணெய் பாஸ்தா மேகியில் வருது. மேகியில் போட்டாங்கன்னா அடுத்ததுலாம் வரிசையாக போட்டுருவோம்.
நம்ம வேக வச்சது இங்கே இருக்குது தனியாக, அதையும் அதில் கலந்துடுறேன். மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு விடுவோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் இருக்கு அப்படின்னா நடுவில் நடுவில் ஒரு தடவை கலந்து விடணும். வத்திக்கிட்டு வர்றது நல்லா கிண்டி விடுங்க. அப்படி இப்போ திக்காதுற போது அடி பிடிச்சிடக்கூடாது. அதுதான் நம்ம வந்து அகல பேனில் நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கோம். இருந்தாலும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். ரெடியாகிடுச்சு. நீங்கள் இதுக்கு மேலே க்ரீம் போடுறதுனா போட்டுக்கலாம். நல்லாயிருக்கு. பாஸ்தா வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டிக்கியாக தான் இருக்கணும், அதனால் நிறுத்திடுறேன். எண்ணெய் பாஸ்தா ரெடியாகிடுச்சு. இது வந்து ரெடிமேட் பாஸ்தா, ஆனால் இது வந்து பேஸ் வந்து மைதா இல்லை, கோதுமை. அதனால் இது வந்து உடம்புக்கு வந்து அதிகம் கெடுதல் பண்ணாது. என்ன இருந்தாலும் இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு வெரைட்டியை சேர்ந்ததுனால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொஞ்சம் இருக்கும். இதை வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் டைரெக்டாக செய்கிற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நான் மறுபடியும் நம்ம வீட்டிலே எல்லாம் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி செய்கிற மாதிரி நாங்கள் பண்ணிட்டு போடுறோம். இது நல்லா இருக்குது.